அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் மத்திய அரசாங்கம் வந்து பெண்களினுடைய திருமண வயது 18 வயதிலிருந்து 21 என்று சொல்லி பாராளுமன்றத்தை அதுக்கான இந்த மசோதா தாக்கல் செய்து அதுக்காக அமைச்சரவை ஒப்புதல் எல்லாம் பெற்று அந்த நேரத்தில் பாராளுமன்றத்தில் பெரிய அமளி துமளி எல்லாம் நடந்து அதில் அங்கே அந்த மத்திய அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி அவர்களை கேலி செய்தது, கிண்டல் செய்தது, கூச்சல் போட்டது, இது மாதிரியான பல சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சது. பல்வேறு காலகட்டங்களில் இந்த திருமண வயது சம்பந்தமான விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100-150 ஆண்டுகளாக பல்வேறு மாறுதல்களை அடைஞ்சிருக்கு. ஆரம்பத்தில் 12 வயது இருந்திருக்கு, அப்புறம் 14 வயது 1929, அதன் பிறகு 15 வயது, 18 வயது, இந்த மாதிரி அந்த பெண்களினுடைய திருமண வயது இப்போ 21 ஆக்கியிருக்கிறார்கள். இதை பற்றி பல்வேறு கருத்துகள் வந்து பலரும் பேசி கொண்டிருக்காங்க, அரசியல் ரீதியாக பல பேர் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள், சில அமைப்புகளும் எதிர்த்து கொண்டிருக்காங்க. அதை பற்றியான விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இன்றைக்கு நம்முடைய இந்து முன்னணியினுடைய மாநில செயலாளர் வழக்கறிஞர் திரு குற்றாலநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் திரு குற்றாலநாதன். வணக்கம். இந்த 21 வயது, அதாவது பொதுவா பெண்களினுடைய அந்த மெச்சூரிட்டி என்று சொல்லக்கூடிய அதை புரிந்து கொள்ளுதல் தன்மை, அந்த உடல் ரீதியான விஷயங்கள் இதெல்லாம் 18 வயதுலேயே வந்துடுது அப்படிங்கிற மாதிரி பொதுவாக சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஏன் ஓட்டுரிமை கூட 18 கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே. அப்படி இருக்கும்போது இந்த 21 வயது என்று சொல்லக்கூடிய இந்த திருத்தம், இந்த புதிய விஷயம் வந்து அதனுடைய நன்மை என்ன, அதை பற்றி உங்களுடைய கருத்து வழக்கறிஞராக. இப்போ நம்முடைய மத்திய அரசாங்கம் இந்த திருமண வயது அப்படிங்கிறத 21 வயசா சட்டமா கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா பல வருடமாய் பாத்தீங்கன்னா மருத்துவர்களுடைய ஆலோசனையாக இருக்கட்டும் அல்லது சமூக ஆர்வலர்களுடைய ஆலோசனையாக இருக்கட்டும், பெண்ணின் திருமணத்திற்கு ஏற்ற வயது 21 அப்படிங்கிறது ஜென்ரல் அட்வைஸ், பொதுவான ஒரு ஆலோசனையாகத்தான் இருந்தது. அந்த ஆலோசனையை இப்ப முறைப்படி சட்டமாக்கியிருக்காங்க. அதுதான், இது ஏதோ புதுசாக இந்த சமூகத்துல திணிக்கப்பட்டது இல்லை, ஏற்கனவே ஓரளவு நடைமுறையில உள்ளது. ஆனா அதை சட்ட ரீதியான அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க இந்த அரசாங்கம், அதுதான் உண்மை. உண்மையிலேயே இந்த 18 வயது திருமண வயதுங்கிறது பெண்களுக்கு அந்த அந்த சமயத்துல அந்த குழந்தைகள் அப்பதான் கல்லூரி பருவத்தை எட்டியிருப்பாங்க. அப்ப கல்லூரி பருவத்தை எட்டியிருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அவங்க ஒரு சரியான ஒரு மெச்சூரிட்டியில இருப்பாங்களா, அப்படி ஒரு தேர்ந்த மனநிலையில் இருப்பாங்களா அப்படிங்கறத பார்த்தா ரொம்ப, இன்னைக்குள்ள சூழ்நிலைகள், இன்றைக்குள்ள குழந்தைகள் அவர்களுடைய வளர்ப்பு முறைகளை பார்க்கும்போது ரொம்ப கம்மியா இருக்குது. இன்னும் நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க, இந்த பெண்ணினுடைய திருமண வயதுங்கிறது பல்வேறு காலகட்டங்கள்ல மாறிக்கிட்டேதான் வந்துட்டு இருக்கு. ஒரு காலத்துல குழந்தை திருமணங்கள் இருந்தது, குழந்தை திருமணங்கள் அதுவும் இந்து திருமணங்களை தான் மாத்துறாங்க. இந்து திருமண சட்டத்துலதான் இந்த குழந்தை திருமணத்தை வந்து மாற்றுறாங்க. அதை வந்து எல்லா திருத்தங்களையும், ஒவ்வொரு வயது குறித்த திருமண வயது குறித்த திருத்தங்களையும் இந்து திருமண சட்டங்கள் வந்து தன்னை மாற்றிக்கொண்டது, ஏற்றுக்கொண்டது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் சரிய சட்டப்படி பாத்தீங்கன்னா திருமண வயதுங்கிறது 18 இல்ல, அதுக்கு கம்மியா தான் இருக்குது சரிய சட்டப்படி. ஆனா ஜென்ரலான திருத்த சட்டப்படி பாத்தீங்கன்னா இப்ப 18 21 மாத்திருக்கிறாங்க. இந்த 21 உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். இன்னும் சொல்ல போனா பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பையும் ஒரு உரிமையும் சுதந்திரத்தையும் அளிக்கக்கூடியது இந்த சட்டத்தினுடைய திருத்தம் 21 வயதுங்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 18 வயதுங்கிறது நான் முதலே சொன்ன மாதிரி அப்பதான் அவங்க கல்லூரி பருவத்தை முதல் வருடத்துக்கு போயிருப்பாங்க கல்லூரி பருவத்துல. இப்ப 18 திருமணம் பண்ணணும் அப்படிங்கும் போது நிறைய குடும்பத்துல என்ன பண்றாங்க, கல்லூரி படிக்க வைக்காம குழந்தைகளை இளம் வயதுலேயே அந்த 18 காத்திருந்து கரெக்டா சட்டப்படியான 18 வந்தோடனே கல்லூரி படித்துக் கொண்டிருக்கும் போதே, இன்னும் சொல்ல போனா முதலாம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கும் போதே பல பெண்களுக்கு சட்டப்படி திருமணம் நடந்து வருகிறது. இதனால பல பெண்களுடைய கல்லூரி படிப்புகள் வந்து பாதிக்கப்படுகிறது, அவர்களுடைய எதிர்கால கனவுகள், லட்சியங்கள் இதெல்லாமே பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை. பெற்றோர்களுக்கு என்ன நிலைமை, 18 ஆயிடுச்சு, குழந்தைய வந்து ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நாம வந்து நிம்மதியா ஒரு இருந்துடணும் அப்படிங்கிற மனநிலை, அவங்களுடைய சுதந்திரத்தை பத்தியோ அவங்களுடைய கல்வியை பற்றியோ வளர்ச்சியை பற்றியோ ஒரு கவலை இல்லாத சூழ்நிலை இருக்கு. இப்ப 21 வரும்போது அவர்கள் நிச்சயமாக கல்லூரி படிப்பை முடித்திருப்பார்கள். அந்த பெண் குழந்தைகள் என்பவர்கள் 21 கல்லூரி படிப்பை முடித்திருப்பார்கள். ஓரளவு கல்லூரியில பள்ளியிலே இருந்த சூழ்நிலை என்பது வேறு, கல்லூரியிலே அவர்கள் பார்க்கின்ற சூழ்நிலைகள், மனிதர்கள், நண்பர்கள் என்ப சூழ்நிலைங்கிறது வேறு, பல முதிர்ச்சி அடைந்திருப்பார்கள். அந்த கல்லூரியினுடைய வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு பெரிய பாடத்தையும் படிப்பினையும் கொடுத்திருக்கும். அந்த 21 திருமணம்ங்கிறது அவங்க கல்லூரி முடிக்கும் போது நல்ல ஒரு தேர்ந்த மனநிலைக்கு வந்திருப்பாங்க. அது மாத்திரமல்ல பெண்களுடைய கல்லூரி படிப்பு தடைபடாது. இதனால அவர்களுடைய கல்லூரி பல, இன்னைக்கு நம்முடைய அகில இந்திய அளவுல பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து கல்லூரி பெண்களுடைய கல்லூரி படிப்பினுடைய சதவீதமானது உயர்ந்து கொண்டே வருகிறது கொஞ்சம் கொஞ்சம்.
இந்த 21 வயது வரும்போது பாருங்க, நிச்சயமாக இந்த 21 வயதுங்கிறது அமுல்படுத்தப்பட்ட பின்பு, திருமணமானது 21 வயதுங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்ட பின்பு, அகில இந்திய அளவிலே கல்லூரி படிக்கக்கூடிய பெண்களினுடைய சதவீதம் மிகப்பெரிய அளவிலே ஒரு உச்சத்தை தொடும் என்பது பலருடைய நம்பிக்கையாக இருக்கிறது. ஆகவே இந்த 21 வயதுங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. அதாவது கல்லூரி மாணவிகளுடைய கனவு சிதைக்கப்படாமல் அவர்கள் என்ன எதிர்பார்த்து படிக்க வேண்டும், நாளைக்கு என்னவா உருவாக வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அது வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நடுவில் நீங்க சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு இதை வந்து எப்படியாவது நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா பரவாயில்லங்கிற ஒரு மனநிலை இருக்கு. அதுக்கான காரணங்கள் வந்து இன்றைய சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. ஒருவேளை அது கூட இதனால தடைபடுமா? அதாவது இன்ஃபாக்சுவேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த கவர்ச்சி காரணமாக பல சமயங்களில் நடக்கக்கூடிய அதை பத்தி, அது மாதிரியான விஷயங்களும் தடுக்கப்படும் அப்படின்னு சொல்றீங்களா நீங்க? உறுதியாக, ஏன்னா அதை முதலே சொன்னேன், இந்த பள்ளி படிப்புங்கிறது வந்து அந்த டீனேஜ் பருவம். அந்த டீனேஜ் பருவத்துல பெண்கள் வந்து ஒரு ஒரு ஈர்ப்பின் பால் ஈர்க்கப்படலாம், பாலியல் ஈர்ப்பு சம்பந்தமா இயல்பா அந்த எல்லா மனிதர்களுக்கும் உடல் ரீதியாக வரக்கூடிய அந்த ஹார்மோன்களினுடைய பிரச்சனைகள் சொல்றாங்க. அந்த அடிப்படையில் அவங்க வந்து எதையும் வந்து தீர்மானிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில வெறும் இன்ஃபாக்சுவேஷன்ல மாத்திரம் ஒரு காதல் வயப்பட்டு பல பெண்களுடைய வாழ்க்கையை பாதிக்கப்பட்டதை நம்முடைய தமிழகத்திலையும் பார்த்திருக்கிறோம், அகில இந்திய அளவிலையும் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா இதை திட்டமிட்டே இந்த பெண்கள், அதாவது 18 வயதுக்கு நிரம்பிய அந்த அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய எல்லையில இருக்கக்கூடிய பெண்களை திட்டமிட்டு காதல் வயப்படுத்தி அதன் ரீதியாக ஒரு அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய பல நபர்கள், பல இயக்கங்கள் இன்றைக்கு தமிழகத்திலும் சரி அகில இந்திய அளவிலும் சரி இயங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், லவ் ஜிகாத், இந்த லவ் ஜிகாத்ன்னு சொல்லி இந்து பெண்களை, அதுவும் இளம் பெண்களை, கல்லூரி படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்களை காதல் வயப்படுத்தி அவர்களை வந்து இஸ்லாத்திற்கு மாற்றி மதம் மாற்றம் செய்து அதன் மூலியமாக பல்வேறு பயங்கரவாத செயல்களில் ஈடுபடக்கூடிய சம்பவங்கள் தமிழகத்திலும் கேரளத்திலும் மிக அதிகமாகவே நடைபெற்று வருகிறது. நாம் நம்முடைய மாநிலம், நம்முடைய அண்டை மாநிலம் மிக அதிக அளவிலே அதுக்கு அதுல பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த லவ் ஜிகாத், இந்த லவ் ஜிகாத்ங்கிறது குறிப்பாக எந்த வயது பெண்கள் பாத்தீங்கன்னா, இந்த 18 to 21 வயது இருக்கக்கூடிய இந்த ப்ரீமெச்சூர்டுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மனநிலையில இருக்கக்கூடிய பெண்களை குறிவைத்துதான் இந்த தாக்கம் ஏற்படுகிறது. நீங்க சொன்ன மாதிரி அந்த இன்ஃபெக்சுவேஷன் ஒரு பாலியல் ஈர்ப்பு காரணமாக அவங்களும் அந்த வயதுல மனது பக்குவப்படாத நிலையில இந்த காதல் ஈர்ப்புல அவர்கள் வந்து ஒரு மத பிரச்சனைக்கு, மத மாற்றத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். இது சமூகத்துல மிகப்பெரிய பல பயங்கர விளைவுகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகிறது. அதற்கும் இது ஒரு தீர்வு கொடுக்கும் என்று நிச்சயமாக நம்பலாம். இல்ல, இப்ப நீங்க சொன்னதின் அடிப்படையில நம்ம பார்க்கும்போது, கடந்த நேற்றைக்கு முன்தினம் ஒரு பத்திரிகை இதுல வந்து ஒரு செய்தி வந்திருந்தது, நாகர்கோயில்ல இருக்கக்கூடிய ஒரு ஜமாத், முஸ்லீம் ஜமாத், அதுல வந்து அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சுட்டாங்க. அவங்க சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, ஓட்டுக்காக 18 வயசு அப்படிங்கிற போது, இது திருமணத்துக்காக இது 21ங்கிற போது, வேண்டுமென்றே திட்டமிட்டுதான் இந்த மாதிரி மத்திய அரசாங்கம் இந்த விஷயத்த கொண்டு வந்திருக்கு அப்படி சொல்றாங்க. இப்போ இந்த மாதிரி அமைப்புகள், குறிப்பாக இஸ்லாமிய அமைப்புகள், நம்ம முகநூல்ல மற்ற சமூக வலைதளங்கள் முழுக்க பார்க்க முடிகிறது அதற்கு எதிரான பதிவுகள், இந்த 21 வயது ஆக்கியதற்கான எதிரான பதிவுகளை நாம பார்க்க முடியும். ஏன் குறிப்பாக இஸ்லாமிய அமைப்புகள், நீங்க ஒரு வார்த்தை சொன்னதன் காரணமாக இந்த கேள்வி எழும்புகிறது, லவ் ஜிகாத் உண்மையாகவே அதுக்கு இதுக்கு தொடர்பு இருக்கிறதா, இதனாலதான் இந்த காரணத்தை கொண்டுதான் இது மாதிரி பண்றாங்களா, அதை பற்றி உங்களுடைய கருத்து கொஞ்சம் குறிப்பாங்க. கட்டாயம் இதை வந்து வாக்களிக்கிறதோட, திருமண வயதை வாக்களிக்கும் வயதோட ஒப்பிடுவதுங்கிறது ஒரு ஒரு அர்த்தமற்ற ஒரு வாதம். ஏன்னா வாக்களித்து ஒரு பிரதமரையோ முதல்வரையோ தேர்ந்தெடுத்து 5 வருஷத்துக்கு ஒருக்க மாத்திக்கிடலாம், 5 வருஷத்துக்கு ஒருக்க புருஷனை மாத்த முடியுமா? முடியாது, அது லைஃப் லாங் இருக்கணும். அப்ப அதை இதையும் தொடர்பு படுத்துதுங்கிறது ஒரு அர்த்தமற்ற ஒரு வாதம். வாக்களிப்பதை விட வாழ்க்கை முக்கியங்கிறது சொல்றீங்க இல்லையா? ஆமா, வாக்களிப்பதை எப்போது 5 வருடங்களுக்கு ஒரு முறை திருத்திக் கொள்ளலாம், வாழ்க்கையை வந்து அப்பப்ப ரப்பர் வச்சு அழிக்க முடியாது. அதனால அதுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி வேணும். ரெண்டாவது, இது நீங்க கேட்டீங்க, இந்த இஸ்லாமிய அமைப்புகள் ஏன் கடுமையா வந்து எதிர்க்கிறாங்கன்னா, நிச்சயமா முதல்ல நான் சொன்ன மாதிரி அவர்களுடைய நோக்கம் இந்த லவ் ஜிகாத் என்கின்ற அவர்களுடைய ஒரு ஒரு புனித போர் என்கின்ற சொல்லுகின்ற காதல் வயப்படுத்து, காதலை மையமாக வைத்து மதம் மாற்றுகின்ற அவர்களுடைய செயலுக்கு இந்த 21 வயதுங்கிறது தடையாக இருக்கும் அப்படிங்கறதுனாலதான் அவங்க நிச்சயமா எதிர்க்கிறாங்க. இப்ப சமீபத்துல ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா, ராமநாதபுரத்துல ஒரு கல்லூரி மாணவி தற்கொலை செய்து கொண்டார், அந்த காதல்ல மயக்கப்பட்டு அந்த 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 பெண்ணினுடைய கடிதத்திலே எழுதியிருக்கிறான். இது ஒரு மிக தெளிவாக இது ஒரு லவ் ஜிகாத் அப்படிங்கிற அந்த பெண் வந்து குறிப்பிடுகிறார். இது போல தமிழகத்துல மாத்திரமல்ல, அகில இந்திய அளவுல பெரிய அளவுல குறிப்பாக கல்லூரி மாணவிகளை, இந்து மாணவிகளை, கல்லூரியில் பயிலக்கூடிய இந்து மாணவிகளை திட்டமிட்டு காதல் வயப்படுத்தி அவர்களை இஸ்லாமியர்களாக மதமாற்றுவதற்காக ஒரு பெரிய அளவுல, அகில இந்திய அளவுல பெரிய திட்டமிட்டு வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வேலைக்கு இந்த 21 வயது திருமண வயதுங்கிறது மிகப்பெரிய தடையாக இருக்குங்கிறதுனால இப்ப இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாமே குதிக்கிறாங்க.
அவங்களுடைய நோக்கம் பால்படுது, அவங்களுடைய மதமாற்றத்தினுடைய இலக்கு வந்து தடைபடுதுங்கிறக்காக தான் இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உண்மையிலேயே நல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் இதை வரவேற்கிறார்கள். இந்த 21 வயது திருமண வயது என்பதை அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வரவேற்கிறார்கள். நாங்கள் என்ன காரணம், என்ன காரணம் அவர்கள் வரவேற்பதற்கு? அவர்கள் என்ன முத்தலாக்க வந்து வரவேற்று இருக்கார்கள். முத்தலாக்க வந்து அந்த சமயத்துல ஒரு பெரிய எதிர்ப்பு இருந்தாலும் இஸ்லாமிய பெண்கள் வந்து அதிகமாக வரவேற்கிறார்கள் முத்தலாக்குங்கிற விஷயத்த. அந்த அடிப்படையில இது என்ன, எந்த காரணத்துக்காக வரவேற்கிறார்கள் அவர்கள்? இஸ்லாமிய பெண்கள் எதுக்கு எதிர்பார்க்காங்கன்னா, அவங்களுடைய சுதந்திரம் வருது. நம்ம முதலே சொன்ன மாதிரி 21 வயதுங்கிறது அவங்களுக்கு முழுமையான சுதந்திரம். கல்வியில சுதந்திரம் மாத்திரம் இல்ல, 21 வயதுல பெண்களுக்கு திருமண வயதுன்னு சொல்லும் போது அவர்கள் 21 வயதுல ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய நிலைக்கு வந்துருதாங்க. கல்லூரி படிப்பு முடித்து வேலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையில வந்துடுறாங்க. இது நிதி சுதந்திரத்தை ஏற்படுத்துகிறது அவங்களுக்கு. அவங்க கையில ஓரளவு சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துது. யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாம, யாரையும் சார்ந்து இல்லாத ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெண்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அந்த கல்யாண பருவத்துல திருமண பருவத்துல அவங்களுக்கு ஒரு மனநிலையை ஏற்படுத்துகிறது. அது மாத்திரம் அல்ல, இன்னைக்கு இந்த 21 வயதுங்கிறது ஏன் வரவேற்கிறோம் அப்படின்னு பார்த்தா, மருத்துவ ரீதியாக பார்த்தாலும் சொல்றாங்க, இந்த குழந்தை பேர் இருக்கு இல்லையா, இளம் வயதில திருமணம் செய்து குழந்தை பேர் காலத்துல பல பேருடைய மரணம் ஏற்படுகிறது. இந்த குழந்தை பேற்று நடக்கும் போது இளம் வயதுல இருக்கக்கூடிய பெண்கள் திருமணமாகி 18 வயதுல 17 வயதுல திருமணமாகி அவரு 18 வயதுல வந்து குழந்தை பெற்றுக்கிடும் போது அந்த பிரசவத்தினுடைய வழியே இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவு முறைகள்லயோ வேலை முறைகள்லயோ நம்முடைய பயிற்சி முறைகள்லயோ அவர்களுடைய தாங்கக்கூடிய சக்தி இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இல்ல. பெண், குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு பல பேருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 17 வயது 18 வயது 19 வயதுல ஹார்மோன் பிரச்சனைகள் இருக்கிறது, ஹீமோகுளோபின் பிரச்சனைகளுக்கு, இப்படி பல மருத்துவ ரீதியான சங்கடங்கள் இருக்கிறது. ஒரு முழுமையான அந்த காலத்துல 16 வயசுல குழந்தை பார்த்தாங்க, 6 குழந்தை பார்த்தாங்க. ஆனா இன்னைக்குள்ள குழந்தைகள் 18 வயசுல ஒரு குழந்தை பெறுவதற்கு கூட மிகுந்த அளவில சிரமப்படுகிறார்கள். இதனால் இந்த மகப்பேறின் போது இறப்புங்கிறது இந்தியாவில அதிகரித்து கொண்டு வருகிறது. 21 வயது திருமணமாகு அப்படிங்கு சொல்லும் போது 22 வயதுலதான் அவங்க மகப்பேருக்கு வருவாங்க. அப்ப அவங்களுடைய உடலும் அதற்கு தகுந்தாற் போல வந்து ஏற்றதாக அமைகிறது. இந்த குழந்தை பேற்றில் ஏற்படக்கூடிய அந்த மரணம் என்பது பெரிய அளவுல குறையும் என்பது மருத்துவ ரீதியாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவா நீங்க ராமநாதபுரம் சம்பவத்தை வந்து உதாரணம் காமிப்பீங்க. உண்மையாவே அது கேரளால இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரும் கூட இந்த மாதிரியான, அதாவது கிறிஸ்தவ பெண்கள் உட்பட இந்த லவ்ஜிகாத் பத்தி பெரிய காரணங்கள் சொல்லியிருக்காங்க. இது முஸ்லிம் அமைப்புகள் இதை எதிர்க்கிறாங்கிறது ஒரு வகையில நீங்க சொன்ன காரணமாக இருக்கலாம், அல்லது இந்த மாதிரியான, அதாவது அந்த பெண்கள் என்பவள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து குழந்தைகளை பெற்றுக்கணும், ஏன்னா எண்ணிக்கை அவர்கள் எப்பவுமே ஆண்டவன் கொடுத்தது, இறைவன் கொடுத்தது, அல்லாஹ் கொடுத்தது என்ற அடிப்படையில் அவர்கள் அது கூட ஒரு 3 வருடம் தள்ளி போயிடும். அந்த நேரத்தில் 3 குழந்தைகள் பெற முடியாமல் போய்விடும் என்ற ஒரு காரணமாக கூட இருக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் சில அரசியல் கட்சிகள் வரவேற்றிருக்கிறார், குறிப்பாக மக்கள் நீதி மையத்தினுடைய இவர் திரு கமலஹாசன் அவர்கள் அவரை வந்து சொல்லியிருக்காரு, இந்த இந்த கனவுகள் சிதைக்கப்படுகின்றது வந்து பெண்கள் காப்பாற்றப்பட்டிருக்காங்க, இதை வரவேற்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா திருமாவளவன் உட்பட பல அரசியல் கட்சி தலைவர்கள் பிரமுகர்கள் இதை வந்து எதிர்த்திருக்கிறார்கள். காரணம் என்ன? பொதுவாகவே இன்னைக்கு தமிழகத்துல ஒரு மனநிலை இருக்கு. மத்திய சர்க்கார் என்ன, இப்ப இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மோடி சர்க்கார் என்ன திட்டத்தை கொண்டு வந்தாலும் எதிர்க்கணும். அது மக்களுக்கு நல்லது வருதா நல்லது வரலையா அப்படிங்கறத பத்திலாம் அவங்களுக்கு கவலை இல்லை. என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் மோடியினுடைய திட்டத்தை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலை, அது ஒரு ஃபோபியா, அந்த ஒரு பயம் வந்து இருக்கிறது அவங்ககிட்ட. அது பயம்னு சொல்றதை விட மக்களிடையே ஒரு ஒரு எதிர்ப்பு மனநிலையை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதன் காரணமாகவே பல்வேறு அரசியல் கட்சிகள் எதிர்க்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சிலர் இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகளினுடைய இந்த லவ்ஜிகாத்துக்கு தூபம் போடுகிறது, அவர்களுக்கு உறுதுணையாக செயல்பட வேண்டும், அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த சட்டத்திட்ட, இந்த 21 வயது பெண்ணின் திருமண வயது சட்டத்தை எதிர்க்கிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு ஓட்டு வங்கி அரசியலுக்காக பச்சையாக சொல்ல போனால் அப்படிதான், அதுக்காக எதிர்க்கிறார்கள் ஒரு பக்கம். இன்னொரு சில சூழ்நிலைகள் பாத்தீங்கன்னா, இந்த காதல் என்ற பெயரில பல சமூகத்துல பல தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்களும் கூட இந்த 18 வயது மாற்றத்தை 21 வயதாக மாற்றுவதை எதிர்க்கிற காரணம் அவர்களுடைய திட்டம், அவர்களுடைய பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய அந்த வன்மம் எல்லாம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற நோக்கத்துல கூட எதிர்க்கிறாங்க. அதுவும் கூட அவர்களுடைய எதிர்ப்புக்கு காரணமாக இருக்கலாம். பொதுவா இந்த விருதியாக இந்த இந்த 21 வயது மாற்றம் என்பது நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, இந்த பெண்களுடைய அந்த இது உடல் ரீதியாக, மன ரீதியாக, மருத்துவ ரீதியாக, பொருளாதார ரீதியாக இந்த ஒரு அடிப்படையும் காரணமாக இருக்கிறது என்று சொல்லுவீர்கள். ரெண்டாவது, இந்த மாதிரி இதனுடைய
கொஞ்சம் ஒரு மறைமுகமான ஒரு நன்மை என்று எடுத்துக்கொண்டால், 18 வயசுல இருந்து 21 வயசு ஆகும்போது இந்த மக்கள் ஜனத்தொகையினுடைய விஷயத்திலையும் மாறுபாடுகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில இது சொல்றாங்க. அது எப்படி ஜனத்தொகைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், அது உங்களுடைய கருத்து? நிச்சயமாக இந்த 18 வயதுலேருந்து 21 வயது திருமண வயதுங்கும் போது அந்த அவர்களுடைய அந்த இளம் பெண்களினுடைய அந்த வாழ்க்கைங்கிறது ரொம்ப நீண்ட காலமாக செல்கிறது. அது அதுல பாத்தீங்கன்னா 18 வயதுல அவங்க ஒரு குழந்தையை பெத்துக்கிட்டாங்கன்னா அடுத்த ஒரு இடைவெளி விட்டா கூட 21, அடுத்த ஒரு இடைவெளி விட்டா கூட 22. நீங்க முதல்ல சொன்னீங்க இந்த இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்க்கிறதுக்கு காரணம் அந்த குழந்தை பேற்றினுடைய எண்ணிக்கை வந்து குறைகிறது, அது அதனால கூட அவங்க எதிர்க்கிறாங்க. உண்மை அதுதான். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் தொகையினுடைய வீதத்தை பாத்தீங்கன்னா உங்களுடைய குரல் கேட்கலையே. இந்திய ஜனத்தொகை ஒவ்வொரு 10 வருடங்களுக்கு ஒரு முறை உயர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனா இந்துக்களினுடைய ஜனத்தொகை உயர்கிறதுனா இந்துக்களினுடைய ஜனத்தொகை குறைந்து கொண்டே வருகிறது, இஸ்லாமியர்களினுடைய ஜனத்தொகை உயர்ந்து கொண்டே வருகிறது. இதுக்கு மதமாற்றம் ஜலவு ஜிகாத் போன்ற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவர்களுடைய குழந்தை பேற்றினுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகி கொண்டே இருக்கிறதால அவர்களுடைய ஜனத்தொகை அதிகரித்தது. இப்ப 21 வயதுல நீங்க திருமண வயது நிர்ணயிக்கும் போது அந்த குழந்தை 4 வருஷம் குறையுத, கிட்டத்தட்ட 4 வருடம் 3 வருடம் குறையும் போது அந்த 4 வருடத்துல 4 குழந்தைகள் பிறக்கக்கூடிய எண்ணிக்கை குறையுமே, அது கூட அவர்களுடைய காரணமாக இருக்கலாம். அந்த மக்கள் தொகை அவர்களுடைய மக்கள் தொகையை உயர்த்த வேண்டும், சதவீதத்தை உயர்த்த வேண்டும் என்கின்ற எண்ணம் தடைபடுகிறது என்கின்ற நோக்கம் கூட அவர்கள் இதை எதிர்ப்பதற்கு காரணமாக இருக்கலாம். நிச்சயமாக அது உண்மையும் கூட. அவர்களுடைய ஜனத்தொகை ஒவ்வொரு 10 வருடங்களுக்கு ஒரு உயர்ந்து வருவதற்கு காரணம் 18 வயசுல திருமணம் பண்ணி வச்சா அந்த 18 வயதுல திருமணம் செய்யக்கூடிய பெண் 5 குழந்தைகள் வரை பெற்றுக்கொள்ளலாம். ஆனா 21 வயதுல திருமணம் செய்து கொள்ளும் போது அதனுடைய எண்ணிக்கையானது குறைவதற்கு மருத்துவ ரீதியாக வாய்ப்புகள் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்து முன்னணியுடைய பார்வையில இந்த 21 வயது அதாவது பெண்களினுடைய திருமண வயது 21 என்பதை உங்களுடைய இந்து முன்னணியுடைய பார்வையில ஓரிரு வரிகள்ல சொல்லி இறுதியாக நிறைவு செய்யுங்கள். இந்த மத்திய சர்க்கார் இப்போது கொண்டு வந்திருக்கக்கூடிய பெண்ணினுடைய திருமண வயது 21 என்பது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒரு சட்டம். காரணம் பெண்களுக்கு அது கல்வி சுதந்திரத்தை அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் தீர்மானிக்கக்கூடிய சக்தியை அளிக்கிறது. அவர்கள் என்ன படிக்க வேண்டும், என்ன அவர்களுடைய இலக்கு, என்ன அந்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய கால அவகாசத்தை அவர்களுக்கு வழங்குகிறது. எனவே 21 வயது என்பது வரவேற்கக்கூடியது. அது மாத்திரமல்ல உளவியல் ரீதியாகவும் சரி, மருத்துவ ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, அவர்களுடைய ஊட்டச்சத்து ரீதியாகவும் சரி, இந்த 21 வயது என்பது பெண்களுக்கு உண்மையிலேயே திருமண வயது என்பது ஏற்ற வயது. அது மாத்திரமல்ல இன்றைக்கு சமூகத்திலே இந்த திருமணத்தை மையமாக வைத்து பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய லவ் ஜிகாத் போன்றவர்களுடைய சதி திட்டங்கள் இதனால நிச்சயமாக முறியடிக்கப்படும், குறைக்கப்படும் என்கின்ற அடிப்படையில பார்த்தால் இந்த 21 வயது திருமண வயது என்பது பெண்களுக்கு மிக 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 ஏற்ற ஒரு வயது. இது உண்மையிலே வரவேற்கக்கூடிய சட்டம். ரொம்ப நன்றி. உங்களுடைய இந்த அலுவல் நேரம் உங்களுடைய கோர்ட் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலையும் கூட நேரம் கொடுத்து உடனடியாக இந்த நிகழ்வுல கலந்து கொண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு முறை அடுத்த சந்திப்புல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.